10th standard maths la exercise 1.5 la first sum la fourth subdivision paakalam idu or important 2 mark question vandu book la paathukonga using the function f and g given below idha function f g given below find f of g equal to g of f check whether f of g equal to g of f நாம இதில இருந்து f of g g of f கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவலா இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் f of g பார்க்கலாம் சோ f of g கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு f of x ஃபங்ஷன் கீழ எழுதிக்கோங்க எழுதிட்டு x போட்டுக்கோங்க f of g of x னு இது எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா f of g of x இதை எழுதிட்டு இப்படி தனியா பிராக்கெட் போட்டுக்கணும் போட்டதுக்கு அப்புறமா f of இங்க g of x இருக்கு இல்லையா g of x ஃபங்ஷன் வந்து என்னது x minus 4 ஆம் சோ அடுத்து x minus 4 னு எழுதிக்கோங்க அடுத்த ஸ்டெப் இத இந்த ஃபங்ஷனுக்கு அப்படியே இங்க கொண்டு போங்க இந்த ஃபங்ஷன்ல x இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் x ல எங்க இருக்கோ அங்க இந்த x minus 4 ன்ற வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்ப 3 plus x ன் இருக்கிற இடத்துல இந்த x minus 4 எழுத போறோம் சோ x minus 4 அவ்ளோதான் சோ இத என்னங்க பாத்தீங்கன்னா x 3 minus 4 எனவோ -1 இதுதான் f of g அடுத்து g of f பாப்போம் g of f இது எப்படி எழுதணும் அடுத்து x இப்படி எழுதி போடணும் அடுத்த ஸ்டெப்ல g of f of x சாரி இது இப்படி பிராக்கெட் போடணும் ஓகேவா எழுதிக்கணும் நெக்ஸ்ட் g of f of x வந்து ஃபங்ஷன் இல்லையா இந்த क्वेश्चनல இங்க இருக்குல 3 + x னு இத எடுத்து இதல எழுதுங்க 3 + x னு அடுத்த ஸ்டெப் क्वेश्चनல கொடுத்திருக்க ஃபங்ஷனுக்கு போங்க இந்த g of x = x - 4 ல இந்த x - இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல x னு இருக்க இடத்துல எல்லாம் இந்த வேல்யூவை நாம சப்ஸ்டிட் பண்ணனும் சப்ஸ்டிட் பண்ணா 3 + x இந்த x க்கு பதில் இந்த 3 + x எடுத்து போறேன் - 4 so இது என்னாக பாத்தீங்கன்னா x 3 - 4 - 1 x - 1 இது g of f so f of g கண்டுபிடிச்சாச்சு g of f கண்டுபிடிச்சாச்சு क्वेश्चनல ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க இல்லையா so ரெண்டுமே ஈக்குவலா தானே வருது x - 1 ஓ சரி f of g யும் g of f ரெண்டுமே x - 1 தானே வருது so therefore f of g = g of f னு சொல்லி எழுதி இந்த சம்மா முடிச்சுக்கலாம்